பொண்டாட்டி சொல்ல கேட்கலாமா? நீனே கஜத்திற்காக கேட்டு பாருங்க. உமரல் இல்லாவை பறைசாட்டினார்கள், மனைவியின் சொல்லுக்கு மாற்றம் செய்யுங்கள், அதுல பறக்கத்து இருக்கு. ரசூல்லாவுடைய ஹதீஸ் கூட இருக்கான், பாத்திமா நாயை கல்யாணம் முடிச்சாச்சு, அலி இல்லாமல் பாத்திமா நாயை கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹனிமூன் போறாங்களால இப்ப ஹனிமூன் தேன் நிலவு, அவன் கொண்டாட்டி இவன் அழைச்சிட்டு இவன் கொண்டாடி அவன் அழைச்சிக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து குட்டாளம் போய் அவ கொண்டாடி குளிக்கும் போது அவன் பாக்கான், இவ்வளவு அழகானவளான்னு அன்னைக்கு வச்சவன் தான் கண்ணு, எப்படியாவது கதையை முடிச்சிருந்தான் முடிவு பண்ணிட்டான். அந்த மாதிரி ஹனிமூனு போறானவனால நம்பல, இவன் கொண்டாட்டி அவன் அழைச்சிட்டு அவன் கொண்டாடி இவன் அழைச்சிட்டு எல்லாரும் போய் குட்டாளத்துல குளிக்கிறாளாம். ஏன் இப்படி குளிக்கிறா? இதான் ஹனிமூனு பாருங்க. கல்யாணம் முடிஞ்சு ரசூலுல்லா சொன்னாங்க, பாத்திமா அலி ரெண்டு பேரும் போங்க பேரிச்சம்பரம் தோட்டத்துல போய் ஆனந்தமா இருங்கன்னாங்க. பெரிய தோட்டம், பேரிச்சம்பரம் தோட்டத்துக்கு போன உடனே பார்த்தா அப்படியே பேரிச்சங்கனி அப்படியே ரசத்தோட தொங்குது. பாத்திமா நாய் இப்படி பார்த்தாங்க. அலியில் நான் கேட்டாங்க, என்ன பாத்திமா பேரிச்சங்கனி வேணுமா? ஆமா வேணும். உங்களுக்கு மர ஏற தெரியுமா? மர ஏற தெரியுமா? என்ன யாரு நினைச்சுக்கிட்ட உன்னுடைய கணவரை மரம் ஏறுறேன் பாரு. அலியில் இல்லாத மாதிரி வீரம் யாருக்கும் கிடையாதுங்க. மனமளமான ஏறினாங்க. ஏறும் போதே சொன்னாங்க, பாத்திமா நாய் அன்பு கணவரே, முன்னால உள்ள மட்டையை பிடிச்சிக்கிட்டு உட்காராதீங்க, அந்த மட்டை ரொம்ப காஞ்சி போயிருக்கு, அது உளுந்துரும், அதுக்கு அடுத்தாப்புல ஒரு மட்டை இருக்கு பச்சை மட்டை, அதை பிடிச்சிக்கிட்டு பழத்தை போறீங்கன்னாங்க. அவங்க போகும்போதே நினைக்கிறாங்க, ரசூலுல்லா சொல்றாங்க மனைவி சொல்லுக்கு மாற்றம் செய்யுண்டு, பாத்திமா நாயி காஞ்ச மட்டையை பிடிச்ச வராங்கிறாங்க. இப்போ நமக்கு மனைவி, ரசூலுல்லாவுடைய மகளாக இருந்தால் கூட நமக்கு மனைவி ஆகிட்டாங்க, பச்சை மட்டையை பிடிங்கிறாங்க. அப்போ பச்சை மட்டையை பிடிக்கக்கூடாது, காஞ்ச மட்டையை தான் பிடிக்கணும், அப்பதான் மனைவி சொல்லுக்கு மாற்றம் செஞ்சதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஞ்ச மட்டையை பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க, சரியான அடிபட்டு போச்சு. உடனே பாத்திமா நாய் கேட்டாங்க, ஏங்க உங்களதான் நான் அந்த மட்டையை பிடிக்க வேணாண்டே, நீ பிடிக்க வேணாண்டே, உங்க பாபா பிடிங்கிறாரே. எங்க பாபா இங்க வந்தாங்க, நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம். இல்ல இல்ல உங்க பாபா தான் சொல்லியிருக்காங்க மனைவி சொல்லுக்கு மாற்றம் செய்ய பறக்கத்து இருக்குன்னு, நான் இப்ப போய் கேட்கறேன் அப்படின்னு அங்கேருந்து வந்து, யார சூழல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க மகன் எனக்கு என்ன வேணும்? மனைவி. உங்க மனைவி சொல்லுக்கு நான் மாற்றம், என் மனைவி சொல்லுக்கு மாற்றம் செஞ்சா அறக்கத்து கிடைச்சிருக்கு, சரியான அடி. இந்த மாதிரி விஷயம், அலியே என்னுடைய மகள் எந்த பச்சை மட்டையை பிடிக்க சொன்னார்களோ அதில் என்ன இருக்கிறது என்று ஒரு மரமேறி அழைத்து பார்க்க சொல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். போய் பார்த்தா ரெண்டு தலையுடைய கரு நாகம் ஒன்று படுத்திருந்ததாம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சொல்லை மேலாக நினைத்து மரமேறும் பொழுது கூட மனைவியின் சொல்லுக்கு மாற்றம் செஞ்சதுனால நீங்க அடியோடு தப்பினீர், என் மகள் உங்களுடைய மனைவியின் சொல்லை கேட்டிருந்தால் அடியோடு போயிருப்பீர் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மனைவி சொல்லுக்குங்க சில விஷயத்துல மாற்றம் தான் செய்யணும். 100 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுக்காதீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கணும். அவ 1000 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுக்காதீங்கன்னா 100 ரூபாய் கொடுக்கணும். என்ன காரணம்? மனைவி சொல்ல கேட்ட ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? பல்லு வலி ஒருத்தருக்கு வந்துருச்சு, கடா பல்லு. நேரம் டாக்டர் கொண்டு போய் காமிச்சாரு, டாக்டர் சொன்னாரு இந்த பல்ல புடிஞ்சிருந்துங்க 32 ரூபா ஆகும்ண்டாரு. அந்த ஆளு சொன்னாரு 32 ரூபாங்களா? ஆமா. என் மனைவிட்ட கேட்டுக்கிட்டு வர்றேன். ஏன்யா? வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் அப்படியே மனைவிட்ட கொடுத்துருவேன், சுருட்டுக்கு வெத்தலை பார்க்க கூட என் மனைவிட்ட தான் காசு நான் வாங்கிக்குவேன். அவ்வளவு கண்டிஷனான ஆளு என் மனைவி. சம்பள பணம் 1000 ரூபா வாங்கினோட எங்க பணம்? சுருட்டுக்கு ஒரு 1 ரூபா 2 ரூபா வாங்கிக்குவேன். நீ 32 ரூபா கேக்குற. என் மனைவிட்ட போய் சொல்றேன், அங்கே சொன்னார் மனைவிட்ட. மனைவி கேட்டாங்க, யாரு டாக்டரு? சித்திக்கு. நம்ம பையன் சித்திக்கு இப்பதான் டாக்டர் ஆகி வந்திருக்கான், 32 ரூபாயா கேட்டான் ஒரு பல்லுக்கு, நான் வர்றேன் அப்படின்னு ரிக்ஷா வச்சுக்கிட்டு இவங்க போயிட்டாங்க. இவங்க போய் அங்க பல்லுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, இவர் கூட்டாளிட்ட பேசிக்கிட்டு நிற்கிறார். அந்த அம்மா கேட்டாங்க, என்ன தம்பி 32 ரூபா கேட்கிற ஒரு பல்லுக்கு, வேற என்ன அது? டாக்டர் ஷீட்டு பிடிக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். டாக்டர் படிப்பு படிக்கிறதுக்கு ஷீட் வாங்கவே எவ்வளோ கொடுக்கணும்? 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். ஒரு பல்லுக்கு 32 ரூபாங்கிறீங்களே, ஏன் நீங்கள் வேண்டாம் ரெண்டு பல்லு எடுத்துக்கிட்டு 28 ரூபா கொடுங்களேன்றாரு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, 3 பல்லு எடுத்தா எவ்வளோ உண்டாங்க? 27 ரூபான்றாரு. 4 பல்லு எடுத்தா 26. அந்த அம்மா பல்ல கூட்ட இவர் காசை குறைக்க 5 பல்லுக்கு 6 பல்லுக்கு 24 இப்படியே குறைஞ்சே வந்து 32 பல்லுக்கும் எவ்வளவு உண்டாங்க? 1 ரூபான்ட்டார். பேசி முடிச்சது இந்த ஆளுக்கு தெரியாது, இந்த ஆளு கூட்டாளிட்ட பேசி நினைக்கிறேன்.
அந்த சித்திக்கு டாக்டர் பார்த்தாரு, இந்த பொண்டாட்டி பேச்ச கேட்கிறவனுக்கெல்லாம் இப்படிதான்டா செய்யணும், இதை நிச்சயமா செஞ்சு விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. வயசு 28ங்க. ஏங்க போய் உட்காருங்க, எல்லாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு இவன் பாட்டுக்கு போய் உட்கார்ந்தான். அந்த ஆளு ரெண்டு அழகுலையும் நாலு பக்கத்துல நாலு ஊசியை போட்டு விட்டு 32 பல்லையும் பிடிக்கிட்டான். 28 வயசு, பல்லு புடிஞ்சாச்சு. 4 மணிக்கு மயக்கம் கொடுத்தது, 5 மணிக்கு மயக்கம் தெளிஞ்சு. டாக்டர் என்ன ஒரு பல்ல கூட காணும், அம்மா எல்லா பிள்ளையும் தான், யார் சொன்ன மனைவிட்டு கேட்டு இன்னாடி வாங்க, நீங்க ஒரு பல்லுக்கு 32 ரூபா, நான் 32 பல்லுக்கும் 1 ரூபா. அப்படி சண்டாளப்பா 28 வயசுல கல்யாணம் ஆக்கி விட்டுறேன். வெளியே வந்தாரு கூட்டாளி, என்ன ஆமா இப்ராஹிம், என்னப்பா பல்லலாம் காணும், பொந்தாச்சி பேச்ச கேட்டா பக்கவாயனா தாண்டா போகணும், நான் பொண்டாட்டி பேச்ச கேட்டா பொக்காவாயனா தான் போகும். அந்த மாதிரி நம்மள ரொம்ப பேரு பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தர்மம் செய்யறதுக்கு உன் மனைவி நல்லவளா இருந்தா நீ கேட்கலாம். சம்ஸ்கிருதத்தில் சொன்னாங்க, நீரூர்ல ஒருத்தர் இருந்தாராம், அவரை கூப்பிட்டு தம்பி ஆம்பிளிஃபயர் வீணா போச்சு, 2000 ரூபா ஆகுமா, நல்லது எடுத்து மனைவிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன். அதே மாதிரி ஃபேன் தம்பி 4 ஃபேன் போடணும், நல்லது எடுத்து போடுறேன், என் மனைவி கேட்டு வந்து சொல்றேன் பாருங்க. இப்ப அதிர்த்துக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா இந்த ஆளு மனைவியை கேட்டு வந்து செய்யறேங்கிறாரு, ஆனா செஞ்சிடுறாரு, 5000 ரூபா இருந்தாலும் செஞ்சிடுறாரு. என்ன காரணம்னு கேட்கும் போது அப்ப சொன்னாராம், என் மனைவி நல்லவள், என் மனைவி என்னை விட தர்மம் செய்வதிலே அதிக ஆர்வம் உடையவள், இந்த 2000 ரூபாய்க்கு நீங்க ஆம்பிளிஃபயர் போட சொல்றீங்க, நான் மட்டும் போட்டேன்டா அந்த நன்மை எனக்கு மட்டும் கிடைக்கும், என் மனைவிட்ட போய் இந்த மாதிரி அது சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க, 2000 ரூபா இருந்தாலும் செய்யுங்க, 2500 ரூபா இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு அவன் மனைவி சொல்லுவாங்களாம். என் மனைவி தடை சொல்ல மாட்டால் நன்மையில் அவளுக்கும் பாதி கிடைக்கட்டும் என்பதற்காகத்தான் என் மனைவியிடத்திலே நான் உத்தரவு கேட்டு என் மனைவியிடம் மாட்டாள் என்ற நம்பிக்கை செய்யறேன். அந்த மாதிரி உன் மனைவி இருந்தா நீ இங்கேருந்து போய் ஏன் ஆயிஷா மயிர்சாக்கு 1000 ரூபா கேட்கறாங்க கொடுங்க அப்படின்னா உனக்கு பார்க்கணும், இவத்தான் 1000 ரூபாயா அப்படின்னு ஒன்னையும் சேர்த்து நரகத்துக்கு கொண்டு போக பாக்குறாள். என்ன செய்ய போற, சேர்த்து வச்சு என்ன செய்ய போற, எல்லாம் சேர்த்து வச்சிருக்க, திடீர்னு வந்துட்டாரு இஸ்ராயல் வேஷமா, மனைவிட்டு காண என்னடி இஸ்ராயல் வேஷமா கூப்பிடுறாரு போட்டோமா, அதான் போகாதீங்க நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க, நாளைக்கு வேணா வேறு நாளைக்கு இவ்வளவு வச்சு என்ன செய்ய போற, எல்லாம் சொல்றான் நாளைக்கு சொல்றான், அதை நாளைக்கு முதியோர் கல்வியை பற்றி பயம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீப் ஓதுறதுனால எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வச்சு விட்டு நேரம் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே ஃபாத்திமா நாயை கூப்பிட்டாங்க, ஃபாத்திமா இது மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜனாஜா வந்துச்சு, நான் தொழுது வைக்க போய் நின்றேன், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுது வைக்காதுன்னு சொன்னாங்க, கடைசியா அவருடைய கணவனை கூப்பிட்டு மன்னிச்ச உடனே அல்லாஹ் தஆலா அந்த கபரை சொர்க்க பூங்கா வாக்கிட்டான், இவ்வளவு விஷயமா நடந்துச்சுன்னு சொன்னாங்க. உடனே ஃபாத்திமானை என்ன செஞ்சாங்க, அன்பு தந்தையே அல்லாஹ்வின் தூதரே கொஞ்ச நேரம் இருங்க நான் வந்துடுறேன் ஓடிட்டு உடையாந்தாங்க. தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும், இழைக்குது ஃபாத்திமா நாய்க்கு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபாத்திமா எங்கம்மா போயிட்டு வர்ற, அல்லாஹ்வின் தூதரே நேற்று இரவு உங்களுடைய மருமக பிள்ளை என்னுடைய கணவர் அலிரலியல்லாஹ் வந்து ரொட்டி சுட்டாச்சான்னு கேட்டாங்க, சுடுறதுக்குள்ள என்ன ஆகாமா அப்படின்னு ஒரு குத்து குத்துனேன், ராத்திரி பூரா உங்களுடைய மருமக பிள்ளை என்னுடைய கணவர் சரியா பேசல, இப்போ ஓடோடி போய் நான் அந்த மாதிரி சொன்னது உங்களுக்கு மனசுக்கு வருத்தமா இருந்தா என்னை மன்னிச்சுக்குங்கன்னு கேட்டேன். உடனே உங்க மருமக பிள்ளை சொன்னாரு, வாஸ்தவம் தான், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, ரொட்டி சுட்டாச்சான்னு கொஞ்ச நேரம் நீங்க சுட்டா சரியா போச்சு, சுட சுடாஜாவா அப்படின்னு ஒரு குத்து குத்துனா அவனுக்கு எனக்கு எப்படி இருக்கும், உடனே மனசு கவலையா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப என்ன என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிச்சுட்டாங்க. ஃபாத்திமா உன் கணவன் கோபமாக இருக்கும் நிலையில் நீ மரணமானால் உன் ஜனாதாவை நான் தொழுக வைக்க மாட்டேன் என்றார்கள் நபிகள் நான் சொல்லலாம். நல்லா கவனிங்க தாய்மார்களே,
உன் கணவன் கோபமாக இருக்கும் நிலையில் நீ மரணமானால் நான் அப்ப உயிரோடு இருப்பேனே, ஆனால் உன் ஜனாதாவை நான் தொழுக வைக்க மாட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ்.